என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ மொதல் மொதல் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆன் அமுக்குங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, சிக்கன் தொக்கு, சிக்கனை வச்சு தொக்கா அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் பாருங்கள், போன்லெஸ் சிக்கன், எலும்பே இல்லாத சிக்கனை கொஞ்சம் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிடணும். இதுக்கு என்ன பொடியெலாம் சேர்க்க போகிறோம்னா, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறோம், கொஞ்சம் கடுகு, கடுகு கொஞ்சம், பத்தத்தூள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை. உங்களுக்கு ஒரு வேளை நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அரை கிலோ போல் நீங்கள் கறி வாங்கியிருக்கீங்கன்னா இந்த மசாலாவெலாம் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோவுக்கு எவ்வளோ செய்யலாங்கிறத காமிக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் மிளகு ஜீரகத்தை அதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நல்லா இது வறுத்த உடனே இது நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக செவந்த பிறகு கடுகு எடுத்து வச்சுருக்கோம்ல, கடுகு வெந்தயம் எதையும் போட்டு சேவக்க வறுத்துக்கிடணும். அப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வறுத்த கலவையை கருவேப்பிலை மட்டும் போட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றாமல் தான், இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிந்த வச்சுருக்கோம்ல, மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சது. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஒரு பீஸ் நெய் போட்டுக்கோங்க. நெய்யில் ரொம்ப நல்லா வரும் இந்த தொக்கு. நெய் இல்லை என்ன தான் இருக்குன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் கறியை எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்னு, தண்ணி இல்லாமல் இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நெய், அந்த நெய் நல்லா உருகின உடனே நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க, பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வார நாள் கெடாமல் இருக்கும் தொக்கு. எண்ணெய் அந்த நெய் காஞ்சதும் அதில் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டு நல்லா நல்ல ஸ்மெல் வரும்ல அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் பத்தத்தூள் உப்பு இந்த தொக்குக்கு தேவையான உப்பெல்லாம் போடுறோம். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வறுக்கட்டும். மஞ்சத்தூள் பத்தத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் தான் வறுக்கணும். நல்லா அப்படி வறுத்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சிக்கன் அந்த எலும்பு இல்லாத கறி, தோல் இருக்கக்கூடாது, எலும்பும் தோல் இருக்கக்கூடாது, வெறும் கறியை மட்டும் நல்லா அந்த மஞ்சள் போட்டு அவிச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து தூர கொட்டிக்காதீங்க. சிக்கனை வச்ச தண்ணியை அதுதான் ஊற்றி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ நல்லா இதை வந்து அந்த மசாலா கலவையோடு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக வரும் சிக்கன் தொக்கு. யாரும் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான தொக்கு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த சிக்கன் அவிச்ச தண்ணியை அதில் ஊற்றி நல்லா அதை கிளறி விடுங்க. நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். அப்படி கறியோட அளவு உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நெஞ்சோன்னா கொஞ்சம் சிக்கனை கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது சிக்கனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 2 செகண்டு மூடி வச்சுருக்கிறேன் பாருங்கள். வெறும் எண்ணெய் அந்த சிக்கனை அவிச்ச தண்ணிங்க பாருங்கள் எப்படி நல்லா கலவை ஒன்று சேர்ந்து கலந்து வந்திருக்கு இந்த சிக்கன். இப்போ இதில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மிக்சி ஜாரில் போட்டு அந்த வறுத்த கலவையை பொடியை போட போகிறோம். மிளகு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் போட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு வறுத்துருக்கோம். அந்த பொடியை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் மறுபடி மூடி வச்சு எடுத்து எடுங்க. ரொம்ப அந்த எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக வரும். இதுதான் சிக்கன் தொக்கு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கடுகு வெந்தயம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகு சீரகம் மட்டும் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஆனால் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கிடையாது, தனியா தூளும் இல்லை பார்த்தீங்களா. என்ன பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு என்ன அழகாக வருது, அடியில் பிடிக்கல. இப்படி செய்யுங்க, நான் அருமையான சிக்கன் தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.